ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V15 சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. கிளாஸ் ப்ரோக்கனாக இருக்குது. டிஸ்பிளேயில் கூட இந்த பாருங்கள் அந்த ரெட் கலர் டாட் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து வெளியில் கூட அந்த வெளிச்சம் தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒழுங்காக ஒட்டாமல் இருக்காங்க போல இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து ஒழுங்காக ஒட்டலை, டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு. மொபைல் வந்து கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கேமராலலாம் எந்த இதுவும் இல்லை. கேமரா டிஸ்பிளேயும் ஒரிஜினல் டிஸ்பிளே தான், ஆனால் வந்து ஒட்ட தெரியாமல் ஒட்டி வீணாக்கிட்டாங்க. டிஸ்பிளேலாம் நல்லா இருக்குது, கேமராவும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்பிளே ஒட்ட தெரியாமல் ஒட்டிட்டாங்க. இதோட 6 GB ரேமு 128 தான், 64 GB இது. 6 GB ரேமு 64 GB காம்போ உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. சி டிஸ்பிளேல கிளாஸ் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலராக பிளாக் டாட் மாதிரி பாருங்கள் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் 3700 ரூபா, 3700 தரும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து 4G மொபைலில் ஹெவி ஸ்பீடு வரும். ஸோ இது விவோவில் பெரிய மாடல் வேறு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். 3700 ரூபாய்க்கு இந்த மாதிரி மொபைல் கிடைக்கிறதெல்லாம் அபூர்வங்க. வாங்குறவங்க வாங்கிங்க, யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளே மட்டும் மாற்றிக்க போகிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. டிஸ்பிளே 1500 ரூபா